ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பர்த்டே டெக்கரேஷன் தான் வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து பலூன் கலர் பேப்பர் இருந்தாலே போதும், நம்ம சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலூன் தான் வந்து எடுத்திருக்கேன். பலூனை வந்து இந்த மாதிரி ப்ளோ பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பலூன் வந்து ப்ளோ பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு எடுத்தாச்சு. இப்போது இந்த ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனித்தனியாக நாட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். நாட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு பலூன் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பலூன் ஆல்ரெடி நம்ம நாட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ரெண்டுலேயுமே ஜாயின்ட் ஆகிற மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த பலூன் டெக்கரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம வந்து டெக்கரேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏ4 சைஸில் உள்ள சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஏ4 சைஸில் இருக்குல்ல அந்த சார்ட் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மடியாக நான் வந்து மடிச்சுக்க போகிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஹாஃபாக மடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி திருப்பி ஹாஃபாக மடிச்சிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நாலு பக்கம் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாலு அச்சு இருக்குல்ல அதை வந்து நம்ம இதாக வச்சுக்கிட்டு நாலு ஷீட்டாக வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். கிராஸாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பீஸை வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன். நான் வந்து மெஷர்மெண்ட்டு படிலாம் கட் பண்ணல, முடிஞ்ச வரை ஈஸியாக தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சே பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரையும் நம்ம கட் பண்ணிக்குவோம். அதாவது இந்த பேப்பரை வச்சே எல்லா பேப்பரையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹாப்பி பர்த்டே நம்ம எழுதுவோம் தெரியுமா, அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஷாப்லலாம் வாங்கினா இருக்கும்ல, அதுதான் வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேப்பர் ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹாப்பி பர்த்டே நம்ம எழுதணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹச் லெட்டர் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். நான் வந்து கொஞ்சம் கேப்ஸில் வந்து எழுதியிருக்கேன், கொஞ்சம் நீட்டாக வரணுங்கிறதுக்காக ஸ்கேல் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் நார்மலாக கை யூஸ் பண்ணி ஸ்கெட்சில் வந்து டைரெக்டாக எழுதிக்கோங்க, இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணி டைரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மார்க்கர் இருக்குல்ல பிளாக் மார்க்கர் அதை வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி தான் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இது ஷாப்பில் வாங்குறதுக்கு நம்மளே சார்ட் பேப்பரு ஸ்கெட்சு இருந்தாலே போதும், நம்மளே வந்து ரெடி பண்ணிடலாம். குட்டீஸாக இருந்தால் கூட நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ஹைலைட்டர் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருந்துச்சு, நீங்கள் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், நமக்கு வந்து ஹாப்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாப்பியை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட போகிறேன். பங்க்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போட போகிறேன். ஏன்னா நம்ம இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வந்து ரிப்பன் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமான லெவலுக்கு ரெண்டு சைடும் ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ரிப்பன் எடுத்துக்கோங்க. நான் வந்து சாட்டின் ரிப்பன் சில்வர் கலர் என்கிட்ட இருந்துச்சு, அதான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி மேலே கூடி நம்ம மாட்டிட்டு பின்னாடி வழியாக விட்டு இந்த சைடு எடுக்கணும். இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு அழகாக வந்து கிடைக்கும். அதை அப்படியே நம்ம வந்து வாலில் வந்து நம்ம மாட்டிக்கிடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ நல்லா பிளானிங் போட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் வந்து லைட்டாக வந்து டெக்கரேஷன் மட்டும் எப்படி பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பலூன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பலூனுக்கு பின்னாடி டபுள் சைட் செல்லோ டேப்பை வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லோ டேப்பை வந்து டபுளாக வந்து மடிச்சுட்டு ஒட்டிக்கோங்க. அந்த மாதிரி ஒட்டுறப்போ நமக்கு வால்லேயும் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கிறோம், பலூன்லேயும் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கிறோம். நான் வந்து டபுள் சைட் டேப் இருந்தனால அது வந்து ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்படியே வந்து வாலில் ஒட்டிக்க போகிறேன். இதே மாதிரி மூணு பலூன்லேயுமே நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீனை வந்து போட்டுக்கிறேன். ஸ்க்ரீன் போட்டுட்டு நம்ம பண்ண எல்லா திங்ஸையும் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே வந்து சைடில் வந்து டேப் ஒட்டி நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது ரிப்பனை வந்து வாலில் வந்து செல்லோட்டு
செல்லோ டேப்பை வந்து யூஸ் பண்ணி வாலில் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான் நம்ம பண்ண ஹாப்பி பர்த்டே வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பலூனை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுவோம். அதாவது ஸ்க்ரீன் மேலே வந்து அப்படியே வரிசையாக இருக்கிற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன், டேப் ஒட்டி ஃபிட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இதே மாதிரி வரிசையாக ஒரு 4 பலூன் வந்து நான் ஒட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான் நமக்கு டெக்கரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இதே வந்து நீங்கள் பின்னாடி வந்து டோர் மாதிரி இல்லை அப்படின்னா செவர்லே கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். என்கிட்ட வந்து டோர் சைட் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு, அதனால நான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லைட் இருந்துச்சு, அதை வந்து நான் ஃபிட் பண்ணி காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பிளானிங் இல்லாமல் பண்ணனால, டக்கு டக்குன்னு பண்ணனால கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. அதாவது பலூன் டெக்கரேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அந்த ஹாப்பி பர்த்டேவும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கிறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து டெக்கரேஷன் நிறையா பண்ணலாம், கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.